எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்பூர் மட்டன் பிரியாணி. இதற்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ, மட்டன் 1 கிலோ, ஆனியன் 1/2 கிலோ, தக்காளி 400 கிராம், பயிஞ்சி காஷ்மீரி சில்லி மிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கூட. இஞ்சி பூண்டு விழுது 5 டீஸ்பூன், தயிர் 250 ml, அரை மூடி எலுமிச்சைப்பழம், 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, ஆயில் 250 ml, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடு வந்துருச்சு, ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் சூடு வந்ததும் 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தான் போடுறேன். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ காஷ்மீரி மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கு கலர் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் போடும்போதும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நாம் இதை குக்கரில் வச்சு தான் 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம் மட்டனுங்கிறதுனால. இப்போது லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவை உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 2 விசில் விட்டு நம்ம மட்டனை எடுத்து வச்சுக்கலாம். நான் இதுக்கு எந்த தண்ணியுமே ஊற்றலை, அதில் உள்ள தண்ணி தான். பாருங்கள், நம்ம குக்கர்லேருந்து எடுத்து இதில் மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கொதிக்குது. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். இதில் 1 லிட்டர் தண்ணி இருக்கும். நம்ம 1/2 லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு இதில் போட போகிறோம். நான் பாத்திரம் வைக்கும் போது தான் அரிசியை ஊற வச்சுக்கிட்டேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசியை போட்டதும் ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. உப்பு உங்களுக்கு தேவையானதை இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் வந்துருச்சு. லேசாக கிளறி விட்டு இப்போ தம்மில் போட்டுடலாம். இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம தம் போட போகிறோம். பழைய தோசைக்கல் தான். இப்போ பேப்பரை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அது மேலே வச்சிடலாம். இது காற்று வெளியே போகாத அளவுக்காக நான் இதை வைக்கிறேன். இது மேலே ஒரு வெயிட்டை வச்சு வச்சிடுங்க. 20 நிமிஷம் அப்படியே இருக்கணும், இடையில திறந்து பார்க்கக்கூடாது. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும்.
இப்போ திறந்து பார்த்துடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு பாருங்க. கொஞ்சம் கிளறி விட்டு பார்க்கலாம். பாருங்க அரிசி உடையாமல் எப்படி வந்திருக்குன்னு. இது எந்த மசாலாவும் சேர்க்காத பிரியாணி, டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.